ஜப்பானுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு நரிடா விமான நிலையத்தில் உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 10 நாட்கள் பயணமாக ஜப்பான் சென்றிருந்த மஹிந்த ராஜபக்ச கொழும்பு திரும்புவதற்காக ரோக்கியோ நரிடா விமான நிலையத்திற்கு சென்றபோது 2வது முனையத்திலிருந்து பாதுகாப்பு அதிகாரி குண்டுகள் மற்றும் உலோகப் பொருட்களை கண்டுபிடிக்கும் கருவியை கொண்டு உடல் பரிசோதனையை மேற்கொண்டனர். மஹிந்த ராஜபக்ச ஜப்பானுக்கான தனிப்பட்ட பயணத்தை மேற்கொள்ளும் போது ராஜதந்திர நெறிமுறை உதவிகளை இலங்கை வெளிவிகார அமைச்சிடம் கோரியிருந்தார். எனினும் வெளிவிகார அமைச்சு அதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்ட நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.